அடுத்தபடியாக பியாத் மண்டல முன்னாள் தமிழ்ச்சங்க தலைவர், தூதர ஒருங்கிணைப்பாளர், தமிழ் பிரதிநிதி மற்றும் சமூக ஆர்வலமான சகோதரர் இம்தியாஸ் அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்தியன் வெல்ஃபேர் ஃபார்ம் நடத்தும் இந்த இணையவழி காணொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டுள்ள சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டுமாக என்று முகமன் கூறி எனது வாழ்த்துறையை துவங்குகிறேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் ரியாத்தில் தொடங்கப்பட்ட காலகட்டங்களிலிருந்து கடந்த 25 வருடங்களாக சகோதரர் ஆரிஃப் மரைக்காயர் தலைமையிலும், சகோதரர் ஹுசைன் கனி அவர்களின் தலைமையிலும், சகோதரர் நூர் முகமது அவர்களின் தலைமையிலும் இந்த தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழக சமூக சேவையில் நான் அவர்களுடன் கைகோர்த்து தூதரக நிகழ்வுகளிலும் மற்றும் பல்வேறு அமைப்பு சார்ந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு வருகின்றேன் என்ற நிலையில், ரியாத்தில் நான் பெரும் மதிப்பும் மரியாதையும் வைத்துள்ள ஒரு அமைப்பு தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று கூறிக்கொள்வதில் உண்மையில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மத்திய மண்டல நிர்வாகிகளுடன் தஃபர்ரஜ் அமைப்பின் சார்பாகவும் ரியாத் தமிழ் சங்கத்தின் சார்பாகவும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இணைந்து கைகோர்த்து பல்வேறு நிகழ்வுகள் நடத்தியுள்ளோம். இந்த மூன்று தலைமைகளின் கீழ் முதன் முதலாக சகோதரர் ஆரிஃப் மரைக்காயர் அவர்கள் தலைவராக இருந்த காலகட்டத்தில் இந்திய தூதரகத்தில் தமிழர்களுக்கு என்று ஒரு பிரதிநிதித்துவம் இல்லாத இருந்த நேரத்தில் அப்பொழுதுதான் எம்ஹெச் ஃபாரூக் மரைக்காயர் அவர்கள் ரியாத் வந்தார்கள். அவர்களை அணுகி நம்மளுடைய பிரச்சனைகளை சொல்வதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த ஆரிஃப் மரைக்காயர் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகின்றேன். அதே போல் அவருடைய தலைமையில் பல மாணவர்களுக்கான கிராத் போட்டி மற்றும் இஸ்லாமிய நிகழ்வுகளில் தஃபர்ரஜ் என்ற அமைப்புடன் கைகோர்த்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்துடன் நாங்கள் பல்வேறு நிகழ்வுகள் நடத்தியுள்ளோம். அடுத்ததாக சற்று முன் உரையாற்றிய சகோதரர் ஹுசைன் கனி தலைமையில் பல்வேறு நிகழ்வுகள் ரியா தமிழ் சங்கம் சார்பாகவும் தஃபர்ரஜ் சார்பாகவும் ஒருங்கிணைத்து நடத்தியுள்ளோம். அதில் குறிப்பாக நான் குறிப்பிட வேண்டியது நிடாக்கத் சமயத்தில் தன்னார்வலர்களாக வந்த தமுமுக அவர்களின் சேவை உண்மையில் அனைத்து தரப்பாலும் பாராட்டப்பட்டது. பலரும் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த வேளையில் களத்தில் அவர்களுடைய ஆட்களை அனுப்பி எல்லா வகையான உதவிகளும் செய்தார்கள். அதில் ஒரு குறிப்பிட்ட சம்பவத்தை நான் சொல்லி ஆக வேண்டும் என்று விரும்புகின்றேன். சகோதரர் ஹுசைன் கனி அவர்கள் மாலை 3 மணிக்கு வேலை முடிந்து 4 மணிக்கு அவருடைய லேப்டாப்புடன் தூதரகம் சென்று விடுவார்கள். அங்கு சென்று நூற்றுக்கணக்கான மக்களுக்கு அவர்கள் ஃபாரம் ஃபில் பண்ணி அவங்களுடைய சேவைகள் அனைத்தையும் செய்வார்கள். ஒரு நேரத்தில் தூதுவர் அவர்களே நினைத்து விட்டார் இவர் தூதரகத்தில் வேலை செய்யும் நபர் என்று. பின்னர் தான் அவருக்கு எடுத்து சொன்னோம். அந்த அளவுக்கு முழு கடமையுடன் பணியாற்றினார்கள். இப்பொழுது தலைவராக இருக்கும் சகோதரர் நூர் முகமது அவர்களின் தலைமையிலும் இந்த எங்கள் அமைப்புகளின் பங்கு மிகவும் கூடுதலாகவே இருந்துள்ளது. அதில் குறிப்பாக ஜனதரியா நிகழ்வு நான் குறிப்பிட்டு ஆக வேண்டும். இந்த நிகழ்வில் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் மக்கள் பலரும் வந்து நம்முடைய நாட்டின் கலாச்சார நிகழ்வுகளை அங்கு பறைசாற்றினார்கள். இங்குள்ள உடை மற்றும் பல்வேறு வகைகள் உதவி செய்தார்கள் என்பது மறக்க முடியாத ஒன்று. குறிப்பாக வருடம் தவறாமல் அவர்கள் எல்லா சுதந்திர தினத்திலும் குடியரசு தினத்திலும் இரத்த தானம் வழங்குவதாகட்டும், இறந்தவர்களின் உடலை ஊருக்கு அனுப்புவதற்காக எவ்வளவோ முயற்சிகள் செய்கின்றார்கள். அதில் நாங்களும் சேர்ந்து அவர்களுடன் பணியாற்றுகின்றோம். இங்கு அவர்களுடைய உடல்களை அடக்குவதாக இருக்கட்டும், தாயகம் அனுப்புவதாக இருக்கட்டும், அதில் உள்ள கஷ்டங்கள் நாங்கள் களத்தில் இருப்பதால் தெரியும். எந்த சேவை என்றாலும் அதனை அல்லாஹுக்காக அவர்கள் செய்வது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. அதே போல் தாயகத்தில் இந்த உடலை கொண்டு சென்று அதனை அடக்கம் செய்யும் வரை, இப்ப எங்களுக்கு தேவை என்றால் நாங்கள் இங்குதான் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம், நீங்கள் தாயகத்தில் செயல்படுவதால் ஒரு ஆம்புலன்ஸ் தேவை என்றால் நாங்கள் உரிமையுடன் உங்களுடன் வந்து கேட்கக்கூடிய ஒரு உறவு எங்களுக்குள் நமக்குள் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதை மறக்க முடியாது. அதே போல் கொரோனா சமயத்தில் மக்கள்
எல்லாம் அடைபட்டிருந்த காலத்தில் உயிரை துச்சமாக மதித்து நாங்களும் உதவி செய்தோம். அதே போல் நீங்களும் பல்வேறு வகையான உதவிகள் எல்லா மக்களுக்கும் உணவுப் பொட்டலங்கள் வழங்கி ஆதரவு வழங்கினீர்கள். அது உண்மையில் மறக்க முடியாத ஒரு செயல். தாயகம் செல்ல முடியாமல் தவித்த மக்களுக்கு தனி விமானம் மூலம் ஏற்பாடு செய்த விஷயம் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. சாதாரணமாக அரசாங்கம் செய்ய வேண்டிய வேலைகளை நம்மை போன்ற தன்னார்வல அமைப்புகள் செய்தது மிகவும் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. இப்படி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் தன்னார்வலும் தூதரத்துடன் இணைந்து சேவையாற்றியிருக்கிறோம். நான் இவைகள் அனைத்தையும் முக்கியமாக இங்கு குறிப்பிடுவதற்கு முக்கிய காரணம் ஒன்று இருக்கின்றது. எவ்வளவு வேலைகள் செய்தாலும் ஒன்றுமே செய்யாத சில நபர்கள் இலகுவாக பெயர் தட்டி கொண்டு சென்று விடுகிறார்கள். நம்மளுடைய இவ்வளவு சேவைகள் நாம் செய்தாலும் யார் செய்தது என்று கேட்கும் பொழுது தமிழக முஸ்லிம் முன்னேற்ற கழகம் என்று வரும் பொழுது உங்களுக்கே தெரியும், அரசு அதிகாரிகள் அவர்கள் ஒரு விதமான மாயையான கலர் கண்ணாடி போட்டுக்கொண்டு இதனை அணுகுவது காரணத்தினால் இது முஸ்லிம்கள் செய்கிறார்கள் என்றால் அதற்கு பின்னே வேறு ஏதோ ஒரு காரணம் இருக்கின்றது என்ற நோக்கத்திலேயே பொதுவாக பார்க்கப்படுகிறார்கள். அதனால் எவ்வளவுதான் நாம் செய்தாலும் ஏதோ மதமாற்றத்துக்காகவோ வேறு எண்ணத்திற்காகவோ செய்கிறார்கள் என்ற ஒரு மாயை அவர்களுக்குள்ளே இருந்து வந்தது. அதனை நான் பல சந்தர்ப்பங்களில் சுட்டிக்காட்டியுள்ளேன். இதற்கு ஒரு பொதுவான பெயரை வைத்து செயல்படுவது நல்ல ஒரு சிறப்பான விஷயமாக இருக்கும் என்று அல்ஹம்துலில்லா அது இப்பொழுது செயல் வடிவில் வந்திருப்பது மிக்க மகிழ்ச்சி அளிக்கின்றது. நாம் சேவை செய்வது இறை திருப்திக்காக என்றாலும் சில நேரங்களில் இந்த துனியாவிலுடைய ஹிக்மத்துகளையும் நாம் அனுசரித்து செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இப்படியாக ஒரு பொது தளத்தில் செய்யும் பொழுதுதான் நம்மளுடைய சேவைகள் அது அங்கீகரிக்கப்படும் பொதுவா. எனவே இன்ஷால்லா நம்மளுடைய எண்ணங்கள் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இருந்தாலும் அரசாங்க அளவிலும் மற்றும் பொது வெளியிலும் இப்படி ஒரு புதிய பெயரில் இயங்குவது உண்மையில் பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. ஒரு மனிதனை வாழ வைத்தவன் ஒரு சமுதாயத்தையே வாழ வைத்தவன் போலாவான் என்று திருக்குர்ஆன் கூறுகிறது. அந்த நோக்கில் நாம் அனைவரும் இணைந்து இறை திருப்தி ஒன்றுக்காக மட்டுமே சமுதாய சேவையாற்ற வேண்டும். அதற்கு வல்ல இறைவன் நாடுவனாக என்று பிரார்த்தித்து இந்தியன் வெல்ஃபேர் ஃபார்ம் என்ற அமைப்பு மென்மேலும் வளர்வதற்கு இறைவனை வாழ்த்தி விடைபெறுகின்றேன். ஆஹி தவானா வன் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த 5 ஆண்டுக்கு மேலாக தூதரத்தினுடைய பணிகளை பற்றியும் நித்தாக்கத் மற்றும் இந்த கொரோனா காலத்தினுடைய பணிகளை பற்றியும் ரியாத் தமிழ்ச்சங்கம் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய ஒத்துழைப்பு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை நம்மளுக்கு மத்தியில் சுட்டிக்காட்டி அழகான முறையில் வாழ்த்துக்களை வழங்கிய சோர் இந்தியாசன் அவர்களுக்கு ஜசாக்கல்லா ஹைர். இன்ஷால்லா தொடர்ந்து ரியாத் தமிழ்ச்சங்கமும் நாமும் கைகோர்த்து செயல்பட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டு